எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து என்னைக்கு வரும், எப்படி ரிசல்ட் வரும், ஸோ நம்ம ரிசல்ட் வந்தோடனே எப்படி பார்த்துக்கிறது, ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸ் மூலிமா வருமா, இல்லை வெப்சைட்டில் வருமா, இல்லை மெயில் மூலிமா நம்ம பார்க்கணுமா. ஸோ ரிசல்ட் வந்து லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3, லிஸ்ட்டு 4ன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 லிஸ்ட்டு வந்து அனுப்புகிறாங்களே. ஸோ அதுனா அப்படின்னா என்ன, ஸோ எதுக்காக அத்தனை லிஸ்ட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா. ஸோ நிறைய பேர் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எனக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து கிடைக்கல, நான் வந்து ஆல்ரெடி பழசாக வச்சுருக்கேன், ஸோ அது ரினியூவல் பண்ணலை, அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின தகவலையும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிட்டேன், நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸோ இதனால் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, ஸோ இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்ம என்னுடைய நண்பர்களை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவும், ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுக்க போகிறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு வந்து என்ன அப்டேட் தெரியும். ஸோ அதனால் வீடியோவோட கடைசியில் நான் வந்து சொல்ல போகிறேன், அது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்டேட்ன்றத வீடியோவோட நான் கடைசியில் சொல்கிறேன், எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு செய்தி வந்து மகிழ்ச்சியாக ரொம்ப ரொம்பவே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா லைக் பண்ணுறதன் மூலிமா அடுத்த அடுத்த அப்டேட் உங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், சரிங்களா. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கூடியுமே இந்த அப்டேட்டை வந்து தெரியப்படுத்துங்க நீங்கள். ஸோ எல்லாருமே இந்த அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்க போகுது எல்லாருக்குமே, ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, அதே ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, இந்த அப்டேட் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும், எப்படி வரும்ன்றதை முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் வெளியிடுறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஒரு அப்டேட் மட்டும் இப்போ கொடுக்குறேன், வீடியோ இன்னொரு முக்கியமான அப்டேட் மட்டும் கடைசியில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6/3/2023 அன்னைக்கு தான் ரிசல்ட் வந்து வெளியிட போகிறதா அதிகாரப்பூர்வமாக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் வந்து அன்னைக்கு தான் வரப்போகுது. ரிசல்ட் வந்து வந்த உடனே எஸ்எம்எஸ் மூலமா வருமா இல்லை மெயில் மூலமா வருமானது நிறைய பேரோட டவுட் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே முதல் முதல்ல நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு எஸ்எம்எஸ் நம்ம வந்து வெரிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு மொபைல் நம்பருக்கும் வெரிஃபை பண்ணியிருப்போம், ஒரு மெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ யார் யாரெல்லாம் கரெக்டாக மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே முதல்ல எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலிமா ரிசல்ட் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் மூலிமா கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டுத்துலையும் ஏதாச்சும் நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு, ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மேபி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கவர்மெண்டோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து தெரியப்படுத்துவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்லாம் வரும், PDFலாம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் செலக்ட் ஆயிருந்து நான் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன், செலக்ட் ஆனால் இந்த சர்டிஃபிகேட் நான் ரெடி பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ரிசல்ட் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. எஸ்எம்எஸ் மூலியம் தான் நம்ம வந்து பார்க்க முடியும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்னொரு ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அது வந்து 1 வீக் அப்புறம் வரலாம், இல்லை 2 நாளைக்கு அப்புறம் அப்டேட் பண்ணலாம். பிடிஎஃப்லாம் அதில் கன்வெர்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கு 1 or 2 days கூட ஆகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உங்கள் மொபைல் நம்பரும் ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள், மெயில் ஐடியும் ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, இந்த ரிசல்ட்டு லிஸ்ட்டு வந்து 1, 2, 3, 4, 5, 6 லிஸ்ட்டு அனுப்புகிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டுனா என்ன, எதுக்காக அத்தனை லிஸ்ட் அனுப்புகிறாங்கன்றது நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு ஒரு 2 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாட்டுக்கே 3000 வேக்கன்சி தான் இருக்குது இல்லையா, 3167 வேக்கன்சி இருக்குது டோட்டலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர்லேயும் இப்போ வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, டாப் மார்க், அந்த டாப் மார்க் 3167 பேர் யார் இருக்காங்களோ ஃபஸ்ட்டில், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து லெட்டர் லிஸ்ட்டு 1 ரெடி பண்ணி லெட்டர் அனுப்புவாங்க, எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவாங்க, ஓகேங்களா. ஸோ அனுப்ப அந்த 3167 பேருக்குமே லெட்டர் அனுப்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 3167 பேருக்குமே பார்த்திங்கன்னா கால் லெட்டர் இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் அனுப்புவாங்க, அது இல்லாமல் கால் லெட்டர் வழியாகவும் அனுப்புவாங்க. ஸோ அந்த 15 நாள் டைம் கொடுப்பாங்க அவங்களுக்கு, அதாவது என்னென்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு வந்து 15 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் ஆகிடுவாங்க, ஓகேங்களா. சில பேருக்கு வந்து 10th படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுக்கப்புறம் திருமணம் படிக்கணுன்றதுக்காக 11th 12th படிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து படிச்சுட்ருப்பாங்க, சில பேர் காலேஜ் படிச்சுட்ருப்பாங்க, சில பேர் வந்து ஒர்க்குக்கு போவாங்க, அந்த டைமில் எதாவது இம்பார்ட்டன் வேலை இருந்திருக்கும், ஸோ அந்த டைமில் வந்து மிஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவாங்க, சரிங்களா, அந்த 3000 பேரில். அப்போது திரும்ப வெரிஃபிகேஷன் போயிட்டு அங்கேயுமே சில பேர் வந்து ரிஜெக்ட் ஆவாங்க, சரிங்களா. ஸோ அங்கே எப்படி ரிஜெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக கேட்குறாங்களோ அது எல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துலேயே நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவீங்க, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக இருக்கணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்னென்ன கொண்டு போகணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வருது இல்லையா, ஸோ கொரியர் மூலமாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு வந்து லெட்டர் வரும். ஸோ அந்த லெட்டருமே நீங்கள் கொண்டு போகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த ரூமில் நம்ம போகும்போதே அந்த லெட்டர் இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துலையும் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் ஆன அந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்து ஒரு லிங்க் மாதிரி அனுப்புவாங்க, அதாவது உங்களுடைய கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி, அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அழகாக எடுத்துகிட்டு போவாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கால் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட் மஸ்ட்டு, ஓகேங்களா. உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டை வந்து அடிஷ்னலாக கொண்டு போங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது இல்லைனா நீங்கள் போகவே தேவை கிடையாது, ஏன்னா வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டானது, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாலாவதாக உங்களுடைய ஓபிசி கேட்டகரியில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ மஸ்ட்டாக வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வேண்டும் வேண்டும் வேண்டும், ஏன்னா அது இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. ஏன்னா ஓபிசி கேட்டகரியில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசி எம்பிசி இதெல்லாமே ஓபிசி கேட்டகரியிலாம் வருது, நான் எம்பிசி சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கேன், அதாவது அவங்க கேட்டகரி சர்டிஃபிகேட் தான் வச்சு எங்கள் ரெண்டு சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கேன், நான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கட்டாயம் நீங்கள் ஓபிசியில் அதை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கட்டாயம் வாங்கியே ஆக வேண்டும், ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயின், ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3 அப்படிலாம் வருது இல்லையா, ஸோ நிறைய ஆக்ஷன் கிளியராக சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். அந்த வந்து 3000 பேரில் வந்து எல்லோரும் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிடுவாங்க இல்லையா. ஸோ ரிஜெக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ திரும்ப இன்னும் 2177 வேக்கன்சி இருக்கும் இல்லையா. ஸோ திரும்ப அடுத்து அந்த 200,000 பேரில் அடுத்தது 3000 பேர் வந்து யார் டாப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஸோ அது வந்து லிஸ்ட்டு 2 ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அதுலேயுமே இந்த மாதிரி ஃபால்ட்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய பேர் ஸ்கூல் போயிருப்பாங்க, சில பேர் காலேஜ் போயிட்டுருப்பாங்க, சில பேர் ஒர்க் டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. ஸோ அங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டுமே திரும்பவுமே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு 3 அனுப்புவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அந்த 3167 வேக்கன்சி எடுக்கிறதுக்குமே திரும்ப 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 அவங்க லிஸ்ட்டு வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட்டு வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. அந்த 3167 வேக்கன்சி எடுக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
490 மார்க் எடுத்தவனுக்கும் இந்த வேலை கிடைக்கும், 250 மார்க் எடுத்தவனுக்கும் இந்த வேலை கிடைக்கும், ஜஸ்ட்டு பாஸ் பண்ணவனுக்கும் இந்த வேலை கிடைக்கும், 400 மார்க் எடுத்தவங்களுக்கும் இந்த வேலை கிடைக்கும். அப்படின்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க 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 லக்கில் தான் கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும், யாருக்குமே இந்த வேலை வந்து கிடைக்காதுன்னு கிடையாது, கண்டிப்பாக 100% கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரல, ரெண்டாவது லிஸ்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ மார்க், நான் இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கேன், 400 மார்க் தான் எடுத்திருக்கேன், 350 மார்க் தான் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் காமனாக என்ன சொல்கிறது அப்படின்னு காமனாக ஒன்று சொல்கிறேன், அதாவது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 490 மார்க் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கணுன்றது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கும் கிடைக்கிறக்கும் உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அவன் ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு வேலையில் ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் தப்பாக பண்ணிட்டான்னா உங்களுக்கு அந்த வேலை தேடி வரும். அதுக்கு அது வரைக்கும் நீங்கள் வந்து காத்துட்டு இருங்க. ஓகேங்களா, ஸோ எப்படி ஒரு கொக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனுக்காக வெயிட் பண்ணி தூக்கிட்டு போகுமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அதுதான் மெயினான விஷயம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து எப்போவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, யாருமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, அது ஒன்று மெயிலாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது கிளியராக சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு நான் இன்னும் கிளியராக சொல்லியாச்சு, ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக வரேன்னு சொல்லிட்டு கிளியராக அதுவும் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் எடுத்துருக்கோம்னா எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் கூட கிடைக்கும், அதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன கேள்விகள் இருக்குது, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு வந்து நான் சில பேர்லாம் கேட்குறாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஷியல் வந்து போடலை என்னால் அதனால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் வந்து கரெக்டாக அதாவது கடைசியில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதனால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களே கேட்குறீங்க. சில பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போஸ்டிங் பண்ணுறதில் அதை போஸ்டிங் டிவிஷன் செலக்ட் பண்ணுறதில் தப்பு பண்ணிட்டேன் அதனால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்குறீங்க. அவங்களுக்குலாம் நான் காமனாக என்ன சொல்கிறது அப்படின்னா ரெண்டே விஷயத்துக்காக மட்டும்தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. என்னென்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய மார்க்கில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கொண்டு போவீங்க இல்லையா, நீங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போயிடுவீங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற கேட்டகரியும் நீங்கள் வச்சுருக்க கேட்டகரியும் ஒன்றா இருந்தால் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, இல்லைனா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மெயினான ரீசனுக்காக மட்டும்தான் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் மெயினான விஷயமே. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான், அதாவது உங்களுடைய மார்க்குக்காகவும் உங்களுடைய கம்யூனிட்டிக்காகவும் மட்டும்தான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாரும் யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. மீதி இந்த ரெண்டு தப்புலையும் யாராச்சும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வேறு என்னன்னு ஓகே கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா வீடியோட கடைசியில். அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி தான் ரிசல்ட் வருன்றதாக சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே கூட ரிசல்ட் வந்து வரலாம் அப்படின்றத தெளிவாக வந்து நமக்கு ஜெயர் ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது 6ஆம் தேதி, அதாவது 6/3/2023, அதாவது மார்ச் 6ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு வருன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமை. இன்றைக்கி வந்து சாட்டர்டே இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யார் யாருக்கெலாம் வரப்போகுதுன்னு தெரியல, எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்டேட் வச்சுட்டே இருங்க, உங்களுடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஆக்டிவாக வச்சுட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து 11 மணி 12 மணி அளவில் எந்த டைமில் வந்தாலுமே ஆல்ரெடி சில பேருக்கு வந்திருக்கலாம், செக் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே 6ஆம் தேதி தானே வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடுறாங்க, இன்றைக்குமே நாளைக்குமே வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்எம்எஸ் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும்ன்ற யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா, இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் மெசேஜ் எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480-490 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் இன்றைக்கி வந்திருக்கும். ஸோ எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, எப்படி செலக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டுமே நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் என்னென்ன கேள்விகள் இருக்கும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து சொல்கிறோம், கண்டிப்பாக வந்து உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதோடைய ஆன்சர் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நிறைய நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா
கோவப்படுறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் ரிப்ளை பண்ணலன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து நான் உங்களுக்கு எல்லா வீடியோலுமே கேள்வி கேட்குறேன், எனக்கு வந்து ரிப்ளையோ பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும், கொஞ்சம் வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எல்லா ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லா கேள்விகளுக்குமே ஆன்சர் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலுமே கேட்டுகிட்டே இருங்க. ஸோ நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு போவோம். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ என்னென்ன டவுட்கள் இருக்கோ எல்லாத்துமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. எஸ்எம்எஸ் மூலமாகவும் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வருன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஓகேங்களா. ஸோ முழுக்க முழுக்க மெரிட் லிஸ்ட் தான் அதில் பண்ண போகிறாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரிசல்ட் வந்து 480-490 மார்க் எடுத்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வரதுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எனக்கு ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, ஸோ அதனால் யாருக்குமே ஷேர் பண்ண கிடையாது. உங்களை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணியிருக்காங்களோ தெரியாமல் அப்ளை பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு எல்லா உங்கள் வச்சிருக்க எல்லா குரூப்ஸ்லையுமே நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. எல்லாருமே இந்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப மஸ்டான வீடியோ இது, எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ரெக்வஸ்ட்டை கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ. அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.